சமூக சேவை. சிறந்த சமூக சேவைக்கான மகுடம் விருதை பெறும் விருதாளர்கள் யார் யார் இதோ திரையில் பார்க்கலாம். அண்ட் தி நாமினீஸ் ஆர் 50க்கும் அதிகமான கிராமங்களின் இருள் அகற்றி அறிவு சுடர் ஏற்றும் சேவைக்காக அறிவு சுடர் டியூஷன் சென்டர். வறியோர்க்கு அன்னமிடும் நற்சேவைக்காக காந்திமதி அம்மாள். தன்னிடமுள்ள ஓவிய கலையை உலகிற்கு சேர்க்கும் நல்ல நோக்கத்துக்காக ஆசிரியர் குணசேகரன். கடந்த 40 ஆண்டுகளாக இவர் தானமாக பெற்றுக் கொடுத்துள்ள கண்களின் எண்ணிக்கை 6,440. பார்வை தரும் சேவைக்காக ஜெகதீஸ்வரன். கல்வி உரிமைகளுக்காக வலுவாக குரல் கொடுத்து வருவதற்காக பிரின்ஸ் கஜேந்திர பாபு. சேவைகளால் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் இவர்களின் நேர்த்திக்கு மகுடம் சூட்டுகிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. வெற்றியாளர்கள் யார் திரையில் பார்க்கலாம். அண்ட் தி வின்னர்ஸ் ஆர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே உள்ள மொடையூர் என்ற சின்னஞ்சுரிய கிராமத்தைச் சேர்ந்த இந்த 5 பேரும் முதல் தலைமுறை பட்டதாரிகள். இந்த கிராமத்தில் இருந்து படித்து கல்லூரி வரை சென்ற இவர்கள் தங்கள் சொந்த ஊரில் இருக்கும் அடுத்த தலைமுறை மாணவர்களுக்கு தங்களால் இயன்றதை செய்ய நினைத்தார்கள். அப்படி உருவானதுதான் அறிவு சுடர் டியூஷன் சென்டர். வீட்டில் படிப்பதற்கு ஏதுவான சூழல் இல்லாத, வீடே இல்லாத ஏராளமான மாணவர்கள் அறிவு சுடர் நோக்கி படையெடுத்தனர். அடுத்தடுத்த ஆண்டுகளின் தேர்வு முடிவுகளில் அது எதிரொலித்தது. இவர்களிடம் படித்தவர்கள் பொறியியல், மருத்துவம், பட்டப்படிப்பு, ஆய்வு படிப்பு வரை முன்னேற தொடங்கினார்கள். ஒவ்வொரு கிராமமாக அறிவின் சுடர் பரவியது. அந்தந்த ஊரில் இருந்த படித்த இளைஞர்களை ஒருங்கிணைத்து கிராமம் தோறும் விரிவுபடுத்தினார்கள். இப்போது 52 கிராமங்களில் செயல்படுகிறது அறிவு சுடர் டியூஷன் சென்டர். இந்த இளைஞர்கள் 5 பேரும் அனைத்தையும் ஒருங்கிணைத்து கண்காணித்து வருகின்றனர். இந்த 5 பேரில் 2 பேர் சென்னையில் பணிபுரிகின்றனர். வார இறுதி நாட்களில் ஊருக்கு வந்து வகுப்பு எடுக்கும் அவர்கள் மற்ற நாட்களில் அறிவு சுடரில் படித்துவிட்டு மேற்படிப்புக்கு சென்னை வருவோருக்கு வழிகாட்டுகின்றனர். 52 கிராமங்களின் மக்களும் இந்த 5 இளைஞர்களையும் போற்றி கொண்டாடுகின்றனர். கிராமங்களிலிருந்து படித்து முன்னேறும் இளைஞர்கள் தங்கள் சொந்த கிராமத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு வழிகாட்டுகிறது அறிவு சுடர். இவர்களுக்கு மகுடம் சூட்டுவதில் பெருமை கொள்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. அனைவருக்கும் வணக்கம். வலிமையான இந்தியாவில் வலியோடு கிடக்கிற மக்களுக்கு அறிவு பயணத்தில் உங்களுடைய ஆதரவும் பங்களிப்பும் இருந்தால் இன்னும் இந்த பயணச்சுடர் தீபம் இந்தியாவில் பிரகாசிக்கும் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.